காய்ஸ் தான் உங்கள் ஆதி லைக் அண்ட் சரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைட்டில் தமிழாக என்ன பார்த்து வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்மளுடைய சித்தப்பா வந்து ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை அவியல் காய்ஸ். அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க எடுறா எடுறான்னு, அதனால் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் நம்மளுடைய தோப்புக்கு. என்னென்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நம்மளுடைய சித்தப்பா வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, குருமா, முட்டை அவியல், சிக்கன் 65 ஆர்டருங்கிற பேரில் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறோம். காட்டு சமையல். நம்ம சமையல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நல்லா சிறப்பாக சூப்பராக காஸ்ட்டுக்கு தகுந்த நம்ம செஞ்சு கொடுப்போம். இதில் என்ன ஸ்பெசிஃபிக்னா காட்டு, இது காட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம காட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆர்டருங்கிற பேரில் நல்லா செஞ்சு கொடுப்போம், தரமாக செஞ்சு கொடுப்போம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, வாங்கோலி பிரியாணி, வாத்து பிரியாணி, நண்டு பிரியாணி, இறால் பிரியாணி, மீன் பிரியாணி, நம்ம எல்லாம் கனி டீம்ஸ் தான். நம்ம கனி பிரியாணி தான் நம்ம இது. நீங்கள் என்னென்ன ஐட்டங்கள் கேட்குறீங்களோ இங்கேயும் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இங்கேயும் நாங்கள் செஞ்சு தருவோம் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு பார்சலுங்கிற பேர்லேயும் நாங்கள் கொடுப்போம், கொண்டு வந்து டெலிவரியும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் என்னென்ன இது கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணி கொடுப்போம். நல்ல நாட்டு ரசம், அமியில் அரைச்சி, நம்மள்கிட்ட அமி, பழங்காலத்து அமி எல்லாமே இருக்குது. பழங்காலத்து ஸ்டைல்லையும் செஞ்சு தருவோம், இன்றைக்கி உள்ள ஸ்டைல்லையும் செஞ்சு தருவோம். சிக்கன் லாலிபப்பு, மட்டன் குருமா, மட்டன் கிரேவியில், மட்டன் வகையில் எல்லாமே செய்வோம், நண்டு வகையில் எல்லாமே செய்வோம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த விருப்பத்தில் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தருவோம். நீங்கள் ஆர்டருங்கிற பேரில் அந்த இவர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து பேசிக்கலாம். என் கான்டாக்ட் நம்பரையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. நல்லா சிறப்பாக செஞ்சு தருவோம். இப்போ வந்து வெங்காயம் வெட்டுறாங்க பாருங்கள். எத்தனை கிலோ பிரியாணி இருந்தா? இன்றைக்கி வந்து நம்ம 700 பிரியாணி போடுறோம். 700 பிரியாணி? ஆமாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இப்போதைக்கு 37 போடுறோம். நைட்டுக்கு ஆர்டர் கொடுக்குறோம். இன்னைக்கு ஃபுல்லாக பிரியாணி வேலை தான். நம்ம சொந்தமாக வந்து மாட்டு பண்ணையும் வச்சுருக்கோம், பாலும் கொடுக்குறோம், நாட்டு மாடுகள் வச்சுருக்கோம், முட்டு கடாய் வச்சுருக்கோம், சாவ சண்டையில் இருக்கோம், எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி, இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இவ்வளோ தான் சைஸை, இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டாலும் இந்த இதுலேயும் நாங்கள் வந்து சிக்கன் பெப்பரு, நாட்டுக்கோழி பெப்பரு, அதை வந்து தீயில் வக்கி அறுத்து அதை அரைச்சி அந்த காலத்து முறையில் கிழவிகள் செஞ்ச முறையில் செஞ்சும் தருவோம். கை கால் கழி, சூப்பு, உடம்பு வலி, பல இதுகளுக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள், அங்கே ஃபுல்லாக நாட்டு ஐட்டங்கள் தான் வச்சுருப்போம். நாங்கள் வந்து வெளியிலேருந்து வேறு எந்த ஐட்டங்களும் வச்சுருக்க மாட்டோம். இதுக்கு நாங்கள் இறையே போட மாட்டோம். இங்கே உள்ள புழு பூச்சிகள், இங்கே உள்ள இதுகளை சாப்பிட்டு தான் அது வாழுது. மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஹைப்ரேனிக்கு விலை உயர்ந்தைகள் இறை இந்த மாதிரி எதுவுமே போடுறதில்லை. இந்த மண்ணில் வளர்கிற சத்தை தான் அது சாப்பிட்டு அது நம்மளுக்கு முட்டை தருது. நம்ம அதை இறைச்சியாகவும் பயன்படுத்திக்கிறோம். பால் வந்து எல்லா வகை பாலும் இருக்குது. நாட்டு மாட்டு பாலும் இருக்குது. இப்போதைக்கு எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை. நாட்டு மாட்டு பால் 1 லிட்ரு வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சுத்த நாட்டு மாட்டு பால், புளிக்கலாம். ஆமாம், ரொம்ப காஸ்ட்டு. ரெண்டாவது அந்த மாட்டிலே 1 நாளைக்கு 2 லிட்ரு பால் தான் இருக்கும். 1.5 லிட்ரு தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் பால் இருக்காது. அது அந்த சீசன் வரும்போது அந்த பால் கொடுப்போம். ரொம்ப அந்த முடியாதவங்க, காச நோய் உள்ளவங்க, அந்த பிள்ளைகளுக்கு இழுவை சளி இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, கொடுப்போம். ஆட்டுப்பாலும் கொடுப்போம். இப்போதைக்கு அது எல்லாம் இல்லை. இந்த குளிர் சீசன்கள் எல்லாம் முடிஞ்சோன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன வேண்டாலும் கேட்கலாம், உங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம். சித்தப்பா பேசுகிற நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மள்ட்ட வந்து எல்லாமே இருக்குங்க. முட்டைக்கிடா, இது நம்மள்ட்ட வந்து பால் எல்லாமே இருக்குங்க. பாலும் விற்கிறோம், எல்லாமே விற்கிறோம். நம்ம தோப்பில் வந்து எல்லாமே வளர்க்குறோம். ஆடுலேருந்து மாடுலேருந்து கோழி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கோம். புறாலேருந்து எல்லாமே, கடகவரி எல்லாமே வச்சு நம்ம வந்து நம்மளுடைய தோப்பில் வளர்க்குறோம் கைஸ். அதை தான் நம்ம வந்து அதெல்லாம் பாதி பாதி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோலாம் போகிறேன். இனிமேல் நம்ம சேனல் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ வந்து இது கோழி கழுவ போகிறாங்க, அதை போய் பார்ப்போம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இறைச்சி கழுவ போகிறோம் பாருங்கள். அதாவது சிக்கன் கழுவுறாங்க பாருங்கள். பாருங்கள் சிக்கன் மொத்தம் எத்தனை கிலோ நச்சு? 8 கிலோ. 8 கிலோ காய்ஸ் கழுவுறாங்க. 8 கிலோ கழுவுட்டும் இது போடுறாங்க பாருங்க.
ரைஸ் இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் வந்து நாலு அலசு என்னமோ அலசுவாங்க. நல்லா கோழி நல்லா சுத்தமாயிடும். நாலு அலசு நல்லா சுத்தம் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், அவங்க வந்து கோழியை வந்து நல்லா கழுவி முடிச்சுட்டு வரட்டும். ஆனால் அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அங்கிட்ட வெங்காயம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை போய் நான் அழகாக உங்களுக்காண்டி எடுக்கிறேன். சரிங்களா, வாங்க போகலாம். நம்மளுடைய இப்ராஹிம் இங்கே பாருங்கள், இப்ராஹிம் நம்மளுடைய இப்ராஹிம் இங்கே பாருங்கள். இவனை பற்றி வீடியோ என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா தரமாக எடுத்து போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்க. நல்லா இதே நல்ல முறை இங்கே பாருங்கள். பாருங்க எப்படி கவனமாக வெட்டுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் வெட்டி போடாங்க கைஸ், பாருங்க கவனமாக வெட்டணும், ஏன்னா கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, பச்சை மிளகா வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்டா ரொம்ப இலை, இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை புதினாமல் எல்லாம் இருக்குது. ஓகே வெட்டட்டோண்ணா. ஓகே கைஸ், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கோல்டு எண்ணெய், சிக்கன் மசாலா, ஈகிள் பிரியாணி, பட்டை, ஏலை, கிராம்பு எல்லாமே இங்கிட்டு ஒரு பெட்டி வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஓகே கைஸ், நம்மளுடைய இப்ராஹிம் காமிக்கிற பாருங்கள். இப்ராஹிம் 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 ஏய் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஆள் இங்கே பாருங்கள். ஏ இப்ராஹிம் இப்ராஹிம் இல்லடா, ஓகே கைஸ் ரொம்ப கோவப்படுறான் பையன், குத்தி ஊற்றி போட போகிறான். தக்காளி நறுக்குறாங்க பாருங்க, கேர்ஃபுல்லாக பாருங்க எப்படி நறுக்குறாங்க, நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இலை வெட்டி போட்டாச்சு, புதினா போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, இப்போ வந்து தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ் வெட்டட்டும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்கி, டே ராக்கி 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 ஏய் இந்த அது என்ன வகை கண்ணி கண்ணி ஏய் இங்கே பாடுறா. நம்ம சுத்த நாட்டு நம்ம நாட்டு நாய் நம்ம நாட்டு நாயா சுத்த நாட்டு நாய் கன்னி வகை. கைஸ் இங்கே பாருங்கள் கன்னி வகை இந்த நாட்டு நாய். கைஸ் கோழி வந்து இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து பிரியாணி ஆக்குறதுக்கு நான் சொன்னேன்ல, 65 போடுறதுக்குன்னு, சிக்கன் 65 போடுறதுக்கு. கைஸ் இந்த இருக்கு பாருங்கள், நல்லா பெரிய பெரிய விஷயம் இருக்குது. அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, பாருங்க இப்படி பிடிச்சிருச்சு கோழியும் இந்த கோழி குஞ்சு நம்ம உசுரை வாங்க கைஸ் இங்கே பாருங்க, கத்திக்கிட்டே நிற்கிது, பிடிச்சிருச்சு நல்லா பிடிச்சிருச்சு பாருங்க இப்படி பிடிக்கும். நல்லா பிடிச்சிருச்சு கைஸ் என்ன பிச்சு ஊத்த போறாங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் பாருங்க.
கறி இருக்கு, அந்த கறியை தூக்கி வேண்டாம் அங்கே வச்சிரு. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து நெய் ஊற்றுறாங்க. சுத்தமான நெய் என்ன, நெக்ஸ்ட் நெய் கோல்டன் ஊற்றுறாங்க. ருசி கோல்டு, ருசி கோல்டு வரேன், ருசி கோல்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அரிசி ஊற வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும் அரிசி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன போட போகிறாங்கன்னா, கையில் வச்சுருக்காங்க பாருங்க, பட்டை, ஏலை, கிராம்பு, பிரியாணியில் பாருங்க போடுவாங்க. அம்மா நொறுக்கி போடணும். வெங்காயம் வெங்காயம் போடுறாங்க, டேஸ்ட் கொடுக்கும் போது நல்லா பாருங்க. வெங்காயம் தெரியும் பாட்டுக்கு நம்ம வேற அடுப்புல நல்லா காட்டு சமையல் சொன்ன மாதிரியே காட்டு சமையல் தான் செய்யறோம். நம்ம முன்னோர்களும் இந்த மாதிரி தான் சமைச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அடுப்பில் சமைக்கிறது வேறு டேஸ்ட், இதில் சமைக்கிறது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து உப்பு போடுறாங்க பாருங்கள். கையில் ஒரு கை சும்மா லைட்டாக எடுத்துக்கிடுங்க, கொஞ்சமாக எடுத்துக்கிடுங்க. ரெண்டு கை போகல இருந்தா ரெண்டு கை போட்டுக்கிறங்க, ரெண்டரை கை. ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண போகிறாங்க. ஊற வச்ச அரிசியில் ஆட் பண்ணணுமா, அப்போதான் அரிசி உடையாமல் இருக்கும். அப்போ தான் அரிசி உடையாமல் அப்படியே மலம் போல் அப்படியே வரும் போல் பாருங்க. மலம்லாம் கிடையாது சார், மடம் மடம் எதுவுமே சரி பேசுங்க பாருங்க. இப்போ வந்து புளிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுருந்தோம்னா அப்போ நல்லா ஊறும். நம்ம வந்து கரண்டி கரண்டி எடுத்து கிள்ள போகிறாங்க, கிள்ளட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நாலு பரட்டு தான், அதுக்கு மேலே பரட்டக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ வந்து மூடியை போட்டு மூடியாச்சுங்க பாருங்கள், நல்லா அடுப்பு நல்லா எரியுது. தம் பிரியாணி தான், தம் பிரியாணி தான், தம் பிரியாணி தானே சித்தப்பா. இப்போ
ஓகே கைஸ் இப்போ வந்து கிறிஸ்மஸ் போட போகிறாங்க. கிறிஸ்மஸ் நெக்ஸ்ட்டு கைஸ் நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்க்க போகிறாங்க பாருங்க. எல்லாத்தையும் போட்டாங்க. எத்தனை நிமிஷம் ஆகணும்? 10 நிமிஷமா? 5 நிமிஷம். ஓகே கைஸ் 5 நிமிஷம் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாதாம் அரைச்சி வச்சுருக்காங்க. பாதாம், முந்திரி. முந்திரி, பாதாம், முந்திரி. நெக்ஸ்ட் என்ன எடுத்துருவோம்? நெக்ஸ்ட்டு இஞ்சி போடு கைஸ் பாருங்க, இஞ்சி போடு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இஞ்சி விழுது சேர்க்க போறாங்க. ஒரு ஸ்பூனு நாலு ஸ்பூன் கைஸ் மொத்தம் இஞ்சி விழுது பார்த்துக்கோங்க. கைஸ் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கைஸ் இப்போ வந்து மிளகா பொடி சேர்க்குறாங்க. சிக்கன், ஆமாம், சில்லி, சில்லி, சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சில்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது கைஸ் இப்போ வந்து பெப்பர் பவுடர் போடுறாங்க. போடட்டும் பாருங்க, அப்படி தாங்க இருக்கு. சரியா பூரா வெட்டிடும். மிளகா பொடி போட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகே கைஸ் இப்போ வந்து தயிர் ஊத்து போறாங்க. ஒரு பாக்கெட் சிக்கன்னால தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கணும். தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கணுமா? எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கைஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து போடும்போது பாதாம் முந்திரி போடுறாங்க. மிக்ஸு பாதாம் முந்திரி மிக்ஸு இஷ்டமாக வித்தியாச வித்தியாசமாக செய்வாப்பில். அதை நல்லா அதான் டேஸ்ட்டு கொடுக்குது நல்லா. பாருங்க நெக்ஸ்ட்டு கைஸ் இப்போ தண்ணி ஊற்ற போகிறாங்க. கொஞ்சமாக லேஸாக குளிச்சுடுற மாதிரி. அவ்வளோதான் எங்களுக்கு கூடாது. ஓகே கைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம வந்து நல்லா கிண்டணுங்க. நல்லா கிண்ணா தான் தம் தர முடியும். ஓகே கைஸ் இப்போ வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறாங்க. இது என்ன பவுடர் சேர்க்குறீங்களா? சக்தி கரம் மசாலா. சக்தி கரம் மசாலா, ஜீரக பொடி, ஜீரக பொடி. சிக்கன் போட்டாச்சு. இங்கே பாருங்க சிக்கன் போட்டாச்சு. எடுத்து காமியா வரும் சிக்கன் எப்படி இருக்குன்னு. ஓகே காமிக்கிறேன் அப்புறம் மாட்டி. ஓகே கைஸ் இப்போ வந்து அளவு தண்ணி பாருங்க. 1:2 ஊற்றணுமா? இந்த பவுலில் 6
ஆறு பவுல் அரிசி, ஆறு பவுல் ரெண்டு, ஒன்று 12 வர்ற இடத்துல 11 10 வச்சுக்கலாம். ஆ ஓகே. தம் பிரியாணி, தம் பிரியாணினால ஓகே. இஞ்சி பூண்டு சேர்க்கிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பெப்பர் போடுறாங்க. ஓகே கைஸ், இப்போ சிக்கன் முடி பாருங்க. மூணு பாக்கெட் இப்ப ரெண்டு பாக்கெட் போட்டாங்க, மூணாவது பாக்கெட் போடுறாங்க கைஸ். கேட்டிருக்கு சிக்கனு, பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன சேர்க்க போறாங்க கைஸ், இப்ப வந்து உப்பு போட்டாங்க பாருங்க, உப்பு, வங்க கடல் உப்பு. இப்ப வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, அதாவது சோள மாவு, ஒரு பாக்கெட் என்ன இருந்தா 2 கிலோ கோழிக்காண்டி நம்ம வந்து ஒரு பாக்கெட் கார்ன்ஃபிளவர் பாக்கெட் இது மாவையும் போட்டாச்சு கைஸ். கைஸ், இப்ப வந்து மிளகாத்தூள் சேர்க்க போறாங்க. மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கிறேன், லைட்டா கார சாரமா இருக்கிறதுக்காண்டி மிளகாத்தூள் கார்ன்ஃபிளவர் மாவு. இப்ப வந்து நம்முடைய கோழியை போட போறாங்க, 2 கிலோ கோழி. எல்லாம் லெக் பீஸ் தான் கிடக்கு பாருங்க. லெக் பீஸ் தான் பூராவே. நெக்ஸ்ட் என்ன செஞ்சா பரட்டுறதுண்ணா, இப்போ வந்து பரட்ட போறாங்க, பரட்டுறாங்க பாருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறணும். ஓகே கைஸ், இப்போ வந்து லெமன் புளியறாங்க பாருங்க, நல்லா பாதி போதும், அதே அதிகம் தான், ஏன்னா நல்லா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குங்க, நல்லா புளிப்பாரு முன்னாடி, அதனால நல்லா இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து அரிசி போட்டுட்டாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் அரிசி போட்டாங்க.
கைஸ் இப்போ வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இனிமேல் தம்மு போடுறதான் வேலை. இங்கே பாருங்கள் எப்போ இருக்குன்னு அரிசி பூரா கீழே இறங்கிருச்சு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிடிச்சிட்டு இருக்காங்க, தெரியும். சிக்கன் பொடிச்சு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் பொடிச்சிருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்புறம் அப்புறம் வந்து இங்கே வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இங்கே பாருங்க காமிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து நெய் ஊற்றுறாங்க பாருங்க, அப்படியே மனம் போல நல்லா நெய் ஊற்றுறாங்க பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, கோழி பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. கைஸ் இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம், நேற்று தான் எடுத்தோம் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஓகே கைஸ் இதோட அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அந்த மாதிரி வீடியோலாம் ஆக்கி முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு கைஸ் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஆதில் ஐகான். பாய் கைஸ்.